الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆதாரங்களின் அடிப்படையில் இஸ்லாமிய சட்டங்களை அறிந்து கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே அதிகமான பள்ளி வாயில்கள், சொல்ல போனால் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சில பள்ளிகளை தவிர உலகத்தில் உள்ள பள்ளி வாயில்களை எடுத்துக்கொண்டால் நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு சுன்னா, குறிப்பான பர்லு தொழுகை, லொஹர் தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி வந்த ஒரு சுன்னா. அது என்னது? லொஹர் தொழுகை 4 ரக்காத். இந்த 4 ரக்காத்தில் முதல் 2 ரக்காத்திலும் நாங்கள் சூரத்துல் ஃபாத்தியாவின் பின்னர் ஒரு சூரத்தை ஓதுவோம். அடுத்த 2 ரக்காத்திலும் பெரும்பாலும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதியதற்கு பின்னர் வேற எதுவும் ஓதுவது இல்லை. இப்படித்தான் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் முஸ்லிம் கிரந்தத்தில் நாங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதை பற்றி அபூ சயீத் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் எப்படி வருகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருடைய முதல் 2 ரக்காத்திலேயும் 30 வசனங்கள் அளவில் ஓதுவார்கள். முதல் 2 ரக்காத்திலேயும், அடுத்த 2 ரக்காத்திலேயும் 15 வசனங்கள் வரை ஓதுவார்கள். சூரத்துல் ஃபாத்தியா எத்தனை வசனம்? 7 வசனம். அப்ப இங்க என்ன நடக்கிறது? முதல் 2 ரக்காத்திலும் ரசூலுல்லாஹ் 30 வசனம் அளவுக்கு ஓதுவார்கள் என்றால், சூரத்துல் ஃபாத்தியா 7 வசனம் கழித்தால் அங்கால மிகுதி ஏனைய 23 வசனங்கள் அளவுக்கு சாதாரணமான வசனங்கள் ஓதுகிறார்கள். 2 ரக்காத்திலேயும் ஏனைய இறுதி 2 ரக்காத்திலேயும் 15 வசனங்கள் அளவுக்கு ஓதுவார்கள் என்றால், இந்த 15 சூரத்துல் ஃபாத்தியா எவ்வளவு? 7 வசனம். அப்ப மற்ற 7 வசனமும் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹருடைய பிந்திய 2 ரக்காத்திலேயும் சூரத்துல் ஃபாத்தியாவிற்கு பின்னரும் வேறு சின்ன சூரத்தை ஓதும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இதை இந்த ஹதீஸினுடைய பிற்பகுதி இன்னும் தெளிவுபடுத்துகிறது. வஃபில் அஸ்ரீப் ரக்காத்தைனில் ஊலையேனி ஃபி குல்லி ரக்காத்தின். அது மாதிரி அஸர் தொழுகை எடுத்தால் முதல் 2 ஒவ்வொரு ரக்காத்திலேயும் 15 வசனம் அளவு ஓதுவார்கள், மற்ற 2லேயும் 7 வசனம் அளவுக்கு ஓதுவார்கள். இதை இமாம் முஸ்லிம் இமாம் அறிவிக்கிறார், அபூ சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார். அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? பிந்திய 2 ரக்காத், அசருடைய பிந்திய 2 ரக்காத்திலேயும் 7 வசனம் என்றால் அது சூரத்துல் ஃபாத்தியா 7 வசனம். அதன முந்திய 2 ரக்காத்திலேயும் 15 வசனம் அளவுக்கு, அப்படி என்றால் அந்த சூரத்துல் ஃபாத்தியாவுடைய 7 வசனம் போக இன்னும் ஒரு 7 வசனம் வரக்கூடிய அளவுக்கு ஓதினார்கள். அப்ப சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு ஓதிருக்காங்க. அப்ப இந்த ஹதீஸ் என்னத்தை சொல்லுதென்றால், லொஹருடைய பிந்திய 2 ரக்காத்தும் அசருடைய முந்திய 2 ரக்காத்துக்கு சமன். எவ்வளவு தெளிவாக வரக்கூடிய ஹதீஸ்! எந்த எதில வருகிறது? சஹி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ஆனால் இன்னைக்கு இந்த நடைமுறை ரொம்ப அரிதாகத்தான் இருக்கிறது. இந்த நாட்டில் இருப்பவர்கள் அதிகமானவர்கள் ஷாபி மதுஹபினர். ஷாபி இமாமுடைய கிதாப் இருக்கிறது உம்மு. அந்த உம்மு கிதாபிலே இமாம் ஷாபி ரஹமுல்லா அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டு அப்படி ஓதலாம், லொஹருடைய பிந்திய 2 ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்தியாவை விட மேலதிகமாக ஓதலாம் என்பதை யார் குறிப்பிட்டிருக்கார்? ஷாபி இமாமே அவருடைய உம்மில குறிப்பிட்டிருக்கார். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, நமது பள்ளி வாயல்கள் குறிப்பாக, நாங்கள் மதுஹபை பின்பற்ற மாட்டோம், ஷாபியை பின்பற்ற மாட்டோம், ஹனபியை பின்பற்ற மாட்டோம், மாலிக்கியை பின்பற்ற மாட்டோம், நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்றுவோம் என்று இலங்கை, இந்தியா, உலக நாடுகளிலெல்லாம் அஹ்லுல் ஹதீஸ் என்ற பெயரிலேயோ, அல்லது சலவியல் என்ற பெயரிலேயோ, அல்லது தௌஹீதி ஜமாத் என்ற பெயரிலேயோ இயங்கக்கூடிய மக்களுக்கான பள்ளி வாயல்களிலாவது இதை ஹயாத்தாக்க வேண்டுமா இல்லையா?
ஹயாத்தாக்க வேண்டும். ஒரு ஹதீஸை கண்டால் அதை எடுத்து நடத்த வேண்டும். ஆனால் தான் இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹிற்கு இரண்டு கூற்று இருக்கிறது. ஒரு கூற்று இந்த விடயத்தில் ஓத தேவையில்லை, அடுத்த கூற்று ஓதணும் சுன்னத்தி. ஏ ஹதீது வந்து விட்டால் அதன் கப்பால் என்ன செய்வது? இன்னொரு ஹதீதும் அதுவும் முஸ்லீம்ல வருகிறது பாருங்கள். அபு சயீதுல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், நபியல்லாருடைய காலத்தில் லொஹருடைய தொழுகை எப்படி இருந்தது? லொஹருடைய தொழுகை இக்காம சொல்லப்பட்டாச்சு, தொழ தொடங்கிட்டாங்க. அது எவ்வளவுக்கு நீளமாக தொழுவார்கள் என்றால், எங்களில் ஒருவருக்கு கலா ஹாஜத்துடைய தேவை வந்தால் அவர் என்ன செய்வார்? ஜன்னத்துல் பக்கி, அந்த பக்கி அன்று மையத்தை அடக்கக்கூடிய இடம் கொண்டிருக்கிறது, அங்கே மையத்தும் அடக்குவார்கள். அந்த காலத்தில் அதன் ஒரு பகுதி அது மரங்கள் வளர்ந்த ஒரு பகுதியாக இருந்தது, மறைவு உள்ள பகுதியாக இருந்தது, அதனை மலைஜலம் கழிப்பதற்கும் பாவிப்பார்கள். அப்போ ஒருவருக்கு தேவை வந்தால் அவர் பக்கீக்கு செல்வார், தன் தேவையை முடிப்பார், பின்பு வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு செய்வார், பின்னர் பள்ளி வாயிலுக்கு வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது ரக்காத்தில் தொழுது கொண்டிருப்பார். எவ்வளோ நேரம் போயிருக்கும்? பாத்ரூம் போய் பள்ளி வாசலில் அன்றைக்கு ஒவ்வொரு செய்யறதுக்கான ஹவுதுகள் இருக்கல, ஒவ்வொரு செய்யறண்டா வீட்டாம் போகணும். அப்போ வீட்டை போய் ஒவ்வொரு செஞ்சுட்டு பள்ளிக்கு வருவார். ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருப்பார்கள் முதலாவது ரக்காத்தை லொஹருடைய. அதனால் நாம் நீண்ட காலமாக செல்லிக்கு வரோம். சுபவுடைய தொழுகை மிக நீளம். அடுத்து மிக நீளமாக ரசூலுல்லாஹ் ஓதியது மகரிபு, அதுக்கு பல ஹதீஸ்கள் வருகிறது. அது மாதிரி ரசூலுல்லாஹ் லொஹருடைய தொழுகையை நீட்டித் தொழுதார்கள். அதற்கு அடுத்து அந்த எல்லைக்கில்லாட்டியும் நீட்டித் தொழுவார்கள். இந்த ஹதீஸை சொல்ல போது ஒரு கேள்வி வரப்போகுது. இவ்வளவு தெளிவாக வந்திருக்கிற போது ஏன் சூரத்துல் ஃபாத்தியாவோடு மட்டும் மூணா நாலா ரக்காத்தில் நிறுத்துறார்கள் என்று கேள்வி வருமா இல்லையா? அதுக்கும் ஆதாரம் இல்லை. அது புகாரியில் வருகிறது, முஸ்லிமில் வருகிறது. அபு கஜாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லொஹருடைய முதல் இரண்டு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்தியாவையும் அதே மாதிரி ரெண்டு சூரத்தையும் ஓதுவார்கள். அதனுடைய ஏனைய ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுவார்கள். சிலவேளை எங்களுக்கு அதை கேட்க ஓதுவார்கள். சில நேரம் முதலாவது ரக்காத்தை விட ரெண்டாவது ரக்காத்தை, ரெண்டாவது ரக்காத்தை விட முதலாவது ரக்காத்தை நீட்டுவார்கள். இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ரிலேயும் செய்தார்கள். இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? லொஹருடைய ரெண்டு ரக்காத்து பிந்திய ரெண்டு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதினார்கள். அடுத்த சூரத்து ஓதியதை பற்றி சொல்லல. இது அபு கஜாதா ரலியல்லாஹு அறிவிக்கிறது, முந்தியது அபு சயீதுல் குதிரி ரலியல்லாஹு அறிவிக்கிறது. எனவே இந்த ரெண்டு சஹாபாக்களும் நபியல்லாருடைய தொழுகையில் அவதானித்தத்தை சொல்லியிருக்கிறார்கள். ரெண்டும் சஹியான ஹதீஸ். இது எப்படி புரியணும்? சில வேளைகளில் ரசூலுல்லாஹ் இப்படி ஓதியிருக்கிறார்கள், சில வேளைகளில் ரசூலுல்லாஹ் இப்படியும் ஓதியிருக்கிறார். எனவே சுன்னாவை நாங்கள் ஹயாத்தாக்குகிறோம், நபியை போன்று தொழுகிறோம் என்று நாங்கள் கடைபிடிக்கின்ற அந்த நேரத்தில் இடைக்கடை லொஹருடைய முதல் ரெண்டு ரக்காத்தை வளமையாக நீட்டுகிறோம், பிந்திய ரெண்டு ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பின் ஒரு ஏழு வசனம் வரக்கூடிய மாதிரி சின்ன சின்ன சூரத்துகளையாவது ஓதுவது. அது சின்ன சூரத்து தான் ஓதணுங்கிறது அல்ல, கொஞ்ச நேரம் தெரிந்ததை ஓதுவது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை. ஆனால் ஹதீஸ்களை பின்பற்றுவது, ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட செய்திகளை ஆய்வு செய்து தேடி 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 பின்பற்றக்கூடிய அந்த முஹப்பத், ரசூலுல்லாவினுடைய செயற்பாடுகளின் மீது உகப்போடு பின்பற்றுகிற அந்த முஹப்பத் இந்த சமுதாயத்தில் குறைந்து போனதால் ஹதீஸ்கள் எல்லாம் ஒரு பக்கம் போயிற்று. அதுக்கு முக்கிய காரணம் மதுஹபுவாதம். ஷாபியோடு நின்றார்கள், ஹனவியோடு நின்றார்கள், மாலிக்கோடு நின்றார், மதுஹபோடு நின்றார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களிடம் கபரிலே கேட்கிற கேள்வியாக இருக்கட்டும், எங்களுக்கு மறுமை நாளையில் பெருமேறு தருவதாக இருக்கட்டும், நபிகளாரை பின்பற்றிய அளவை கொண்டேதான். அதனால்
رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மீதி அவர்கள் காட்டிய வழிமுறையின் மீதி உகப்போடு பின்பற்றும் நடைமுறையை எங்களது பள்ளி வாயிலில் ஹயாத்தாக்க வேண்டும். ஆனால் பள்ளி வாயிலில் இருக்கக்கூடிய இமாம்களுக்கும் தெரியாமல் இருப்பதால் அவர்களுக்கு சொல்வது கடமை. சில பள்ளிகளில் நான் கேள்விப்படுகிறேன், ஒரே குல்யாவும் குல்வல்லாதன் ஓதுறாங்களா, அல்லது அந்த சின்ன சூரத்து தான் மாறி பண்றாலே சின்ன சூரத்து தான், அது தௌஹீத் பள்ளி என்று சொல்லார்கள், குர்ஆன் சுன்னா பின்பற்றன்னு சொல்லார்கள். ரசூலுல்லாஹ் பல தரம் சொல்லி இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிப் தொழுகையில் சிறிய சூரத்துகளைத்தான் ஓதி வந்தார்கள் என்று நேரடியாக சொல்லக்கூடிய எந்த சஹியான ஹதீதும் தெளிவாக வரவில்லை. அதை நான் சொல்லவில்லை, இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஃபதுல் பாரியிலே புகாரியினுடைய விரிவுரையிலே சொல்லுகிறார்கள், வந்த ஹதீதுகள் லைவ், சின்ன சூரத்துகளைத்தான் ஓதி வந்தார்கள் என்று தெளிவாக வரக்கூடிய ரெண்டுக்கும் இடம்பாடான வார்த்தையில் வருகிறது. சூரத்துல் ஆராப் ஓதினார்கள் என்று வருகிறது, சூரத்து தூர் ஓதினார்கள் என்று வருகிறது, சூரத்துல் முர்சலாத் ஓதினார்கள் என்று வருகிறது, பெரிய பெரிய சூரத்துகள் வருகிறது ரசூலுல்லாஹ் மாரிபு கோயினார்கள். ஆனால் இன்று குர்ஆன் சுன்னா பள்ளி என்கிறார்கள், தொழுகை நபிகளார் தொழுக முறப்பணி தொழணும் என்று சொல்லி அடம் பிடிக்கிறார்கள், ஆனால் பள்ளி வாயிலில் சின்ன சூரத் கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள், அது ஆக்களுக்கு விருப்பம் இல்லை, பள்ளிக்கு வர மாட்டாங்க, நாம கட்சி அல்ல, நாம கட்சி அல்ல ஆள் சேர்க்கிறதுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை ஹயாத்தாக்குவதற்காகத்தான் மற்ற பள்ளிகளில் தெளிவாக சொல்லி உயிர்ப்பிக்க இயலாது என்பதால் ஒரு அளவுக்காவது முடியுமான அளவிற்கு அதை ஓப்போடு பின்பற்றக்கூடிய மக்களை உருவாக்குவோம் என்றுதான் இந்த பள்ளிவாயில் உருவாக்கப்பட்டது. அவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அது இமாமுக்கு பிடிக்கல செல்ல இயலாது, மதீனுக்கு பிடிக்கல செல்ல இயலாது, அவர்களை பிடிக்கட்டும் அவங்களை போட்டு விட்டு வேறால வைக்கிறேன். உலகத்தார் ஒட்டுமொத்த உலகத்தாரின் முஹப்பத்தை விட ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறையை ஹயாத்தாக்குவதற்குத்தான் பள்ளிவாயில், அப்பதான் ரசூலுல்லாஹ்வின் மீது உள்ள நேசத்தை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். எனவே இந்த விடயத்தில் எல்லா பள்ளி நிர்வாகத்தினரும் கரிசனை எடுக்க வேண்டும். ஒட்டுமொத்த இலங்கையில் உள்ள குர்ஆன் சுன்னா பள்ளி வாயில்காரர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடியவர்கள், இன்னும் உலகத்தில் எங்கேயெல்லாம் இருக்கிறார்கள், இரண்டு முறை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவில் வந்தால் இரண்டையும் ஹயாத்தாக்குங்கள். நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை அறிந்து செயற்பட பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.